என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய 5 ரூபாய் சுவாமி விவேகானந்தர் நாணயத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற வித்தியாசமான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த நாணயங்களை நீங்கள் சேர்க்கும் போது நீங்கள் சேர்க்குற விதமே வந்து வேறுபட்டிருக்கோங்க. ஏன்னா இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மறைமுகமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி வாயிலாக வெளிக்கொண்டு வர போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 2013 அத்தடுத்து வெளியிடப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம். இது நிக்கல் பித்தளை கலவையினால் வந்து உருவாக்கப்பட்ட நாணயங்க. இதில் பித்தளை கலந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயம் தங்க நிறமாக காட்சி அளிக்குது. இதில் பொது புழக்கத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய் நாணயங்களோ, அதே போல் ப்ரூஃப் செட்டாகவோ வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபாய் மற்றும் 150 ரூபா நாணயங்கள்லாம் வெளியிட்டாங்க. இந்த 150 ரூபா நாணயங்களோட படம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள். இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களுக்கும் பின்னாடியோ எண்ணற்ற வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாணயத்துக்கும் இருக்குங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜனவரி 1863 தாங்க பிறந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட சீடராக வந்து விளங்கினார். உலகில் சிறந்த சமய தலைவர்களில் ஒருவராக வந்து விளங்கினாருங்க. சிகாகோ பாராளுமன்றத்தில் நடந்த உலக சமயங்களுக்கான சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பேசின விதம் உலக புகழ் பெற்றதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இவரோட சொற்பொழிவை கேட்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கூட்டம் இருக்குன்னே சொல்லலாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இளைஞர்களோட ரோல் மாடலாக இன்றைக்கு வரைக்கும் வந்து இவர் இருக்காருங்க. இவர் சொன்ன எத்தனையோ பொன்மொழிகளில் சில முக்கியமான பொன்மொழிகளை இங்கே பார்ப்போங்க. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. இது இவர் எழுதின ஒரு பொன்மொழிகளில் இதுவும் ஒன்றுங்க. அதே போல் மற்ற ஒரு 2 பொன்மொழிகளை பார்ப்போம். உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அளவற்ற அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் இருக்கிறது என்று நீயும் நினைப்பாயின் அந்த சக்தியை உன்னால் வெளியே கொண்டு வர முடியுமானால் நீயும் என்னை போல் ஆக முடியும். உங்களை பலவீனமானவர்கள் என்று சொல்லாதீர்கள். நம்மிடம் எல்லையற்ற வலிமை உள்ளது. இவர் சொன்ன அத்தனை பொன்மொழிகள்லேயோ ஒரே ஒரு காமனான விஷயம் இருக்குங்க. நம்ம மொதல் நம்மளை நம்பணும். அப்படி நம்பினாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பெரிய லெவலில் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாதிக்க முடியுங்கிறது தான் இவர் பல்வேறு விதத்தில் வந்து சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ அரசியல் லெஜண்ட்ஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பெரிய லெவலில் கிங் மேக்கராக இருக்கிறவங்க இவரை பின்பற்றியா பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைந்தவங்கன்னு எத்தனையோ இடங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் மறைந்தாலோ இவரோட பொன்மொழிகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கார். இப்படிப்பட்டவரோட வரலாறுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களின் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கு. இப்படிப்பட்ட வரலாறுகளை நம்ம அடுத்த தலைமுறையினருக்கோ கொண்டு செல்லணுங்க. எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அதாவது நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா வெறும் அழகுக்காகையோ அதில் இருக்கக்கூடிய வடிவ அமைப்புக்காகையோ சேர்க்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ரீடர் எடுத்தால் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதே போல் இந்த நாணயங்கள் 4 இடங்கள்லேயும் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப அவரம்ப அபூர்வமான நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில குறிப்பிட்ட கேட்டகரிஸ்குள்ளே அடங்குவங்க. அதாவது எர நாணயங்களாக இருக்கலாம், மியூல் நாணயங்களாக இருக்கலாம், ஓஎம்எஸ் நாணயங்கள், எக்ஸ்பிரிமெண்டல் நாணயங்கள், அப்புறம் கம்ப்ளீட் இயர் அண்ட் மின்ட் செட்ஸ் நாணயங்கள், அதுக்கப்புறம் அபூர்வமான வருடங்கள் கொண்ட நாணயங்கள், கடைசி இந்த டைவரைட்டிங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நல்ல லெவலுக்கு வந்து விற்பனை ஆகக்கூடிய ஒரு செட்டுங்க. இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த 6 வந்து ரொம்ப அபூர்வமான ஒன்றுங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நபர்களுக்கு கிடைக்கிற அபூர்வங்க. ஆனால் கடைசி இருக்கக்கூடிய டைவரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமானதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த டைவரைட்டியை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவான ஆட்கள் தான். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் அத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இந்த டைவரைட்டி காயின்ஸை பற்றி எத்தனை வகையான தகவல்கள் நம்ம சேனலின் வாயிலாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல் இந்த டைவரைட்டினா என்னங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய 5 பைசா நாணயங்கள் மட்டும் இல்லாமல் 25 பைசாவுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா டினாமினேஷனும் 30 ஜூன் 2011 இந்திய அரசு செல்லாதார் திரும்பி வாங்கிக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நாணயங்களை நிறைய சேகரிப்பாளர்கள் தேடினதுனால இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இணையதளங்கள்லையோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சிகள்லையோ தவறாமல் இடம் பிடிக்குங்க. இந்த நாணயங்களோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விலை போகும். இது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடுங்க. சரி, அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முறையில் விற்பனை செய்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கானா, இந்த டைவரட்டியை பற்றி தெரிஞ்சால் நிச்சயம் வந்து விற்பனை செய்ய முடியுங்க. அது என்ன டைவரட்டிங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 பைசா நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 1968 அச்சடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வைர குறியீடு தான் பதிக்கப்பட்டிருக்கு இது நாணயத்தின் பின்பக்கத்தில். இதே நாணயத்தின் முன்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக எம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சிறுசாகவும் இன்னொன்று வந்து பெருசாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலது மற்றும் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கோ அதே போல் இந்தியாங்கிற வார்த்தை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கோ அந்த சிங்கத்துக்கோ இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியுங்க. ஒரு நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாவோ இன்னொரு நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக இருக்கும். இதை பற்றி உங்களால் வந்து இந்த அசோக எம்பலம் சிறுசு பெருசுங்கிறத கண்டறிய முடியுங்க. இப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேகரிப்பாளர்கள் சேர்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை செய்வாங்க. இதில் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம முக்கியங்க. இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருடமும் அதே போல் குறியீடும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். வருடம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து குறியீடு சேமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒத்து வராது. அதாவது மூணு விஷயம் நம்ம முக்கியங்க. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும், அதே போல் மின்ட் மார்க்கும் வந்து சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தின் முன்பக்கமான அதாவது அசோக எம்பலம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்ஷன்கிற ஒரு தளத்து மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை செய்யப்பட்டதுங்க. 5 பைஸ் அலுமினியம் 1968 காயின்ஸ். இதில் நீங்களே பார்த்தீங்கனாலே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லைனாகவும் மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லைனாகவும் இருக்குங்கிற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க. அந்த ஐட்டம் சொல்லுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள், அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு கூட காட்டியிருக்கேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாணயங்கள் சரளமாக வந்து பல ஆயிரங்களுக்கு மேலே விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவரட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்தனால தான். ஆனால் இந்த டைவரட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாத நாணயங்களில் மட்டும் இருக்க இல்லைங்க, பொது புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தில் கூட இருக்குது. அப்படி பொது புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 ரூபாய் சுவாமி விவேகானந்த நாணயத்திலையோ இது போன்ற டைவரட்டிஸ் வந்து இருக்குங்க. அந்த டைவரட்டிஸ் எல்லாம் போந்து பார்ப்போம். இந்த டைவரட்டிஸையே டைப் ஏ டைப் பின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடதுபுறத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏங்க. இதில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மார்க்கில் நான் பண்ணியிருக்கேன். வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பி இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நான் வந்து சிவப்பு ஆரோ மார்க்கில் வந்து காட்டியிருக்கேங்க பாருங்க. அதாவது டைப் ஏல இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய சிங்கத்தோட காதுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மடங்கி இருக்க மாதிரி இருக்கோங்க. இதே டைப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காதுகளும் நல்லா தூக்கிக்கிட்டு இருக்கோங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே டைப் ஏல வந்து திக்காக இருக்கும், இதே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பியில் வந்து தின்னாக இருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக எம்பலத்திலேயே கீழே அந்த குதிரை சக்கரம் மற்றும் மாடு வரக்கூடியதெல்லாம் இடது மற்றும் வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாணயத்தில் அதாவது டைப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி மாதிரி இருக்கும். இதே டைப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆரோ மார்க் காட்டியிருக்கேன் பாருங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கோங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களில் ஒரு முக்கியமான 4 டிஃப்ரென்ஸை வந்து காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மின்ட்டில் மட்டும் வரவங்க, அதாவது 2013 அச்சடிக்கப்பட்ட சுவாமி விவேகானந்த நாணயம் கொல்கத்தா மின்ட் மட்டும் எப்படி ரெண்டு டைப்பில் வந்து வெளியிட்டாங்க. இந்த நாணயங்கள் 4 இடங்களில் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேங்க. அதனால் கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் மட்டும் இந்த மாதிரி நாணயத்தை உங்களோட சேகரிப்பில் 1 அல்லது 2 சேமித்து வச்சுக்கோங்க. அதே போல் இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது புழக்கத்தில் இருக்கனால இந்த நாணயங்களை வாங்குறதோ விற்கிறதோ சட்டப்படி தப்புங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொது புழக்கத்தின் வாயிலாகவே இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட கிடைச்சா சேமித்து வச்சுக்கோங்க. இந்த காணொலி வாயிலாக நிச்சயம் ஒரு வித்தியாசமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.